Hi friends, welcome to Latchuu's Kitchen. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு vegetarian dish செஞ்சு காட்ட போறேன். இந்த dish வந்து ஏற்கனவே நான் வந்து non-veg fish போட்டு உங்களுக்கு Kerala fish curry னு செஞ்சு காட்டினேன். Exactly the same method பாச்சு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு vegetarian tofu fish வெச்சு இந்த கறி செஞ்சு காட்ட போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவையான அளவு, துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், குடம்புளி 2, 3 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி பவுடர், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம் பயிஞ்சி, ஒரு முழு பூண்டு, 250 கிராம் வெஜிடேரியன் டோஃபு ஃபிஷ், 4 பச்சை மிளகாய், சிறிதளவு வந்து கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து மசாலா பேஸ்ட்டை மாதிரி மொதல் அரைச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், 5 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இதை மொதல் ஆட் பண்ணிக்குவோம். இதோட சேர்த்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் கறி பவுடர் இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சது. நீங்கள் வந்து இதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக வந்து நீங்கள் பாபாஸ் கறி பவுடர், ஃபிஷ் கறி பவுடர், இல்லைனா வந்து ஆச்சி ஃபிஷ் கறி பவுடர் பாய்க்கலாம். இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைப்போம். மொதல் இந்த வெஜிடேரியன் டோஃபு ஃபிஷ் கறி வந்து எக்ஸாக்ட்லி நம்ம வந்து முந்தி கேரளா ஃபிஷ் கறி வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். பட் என்னென்னா இதுக்கு வந்து நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வெஜிடேரியன்னால் காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைங்க, ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்க மசாலா நல்லா அரைச்சாச்சு, அதோட பதம் இப்படி தான் இருக்கணும். அடுத்து நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடாகணும்னு அதில் வந்து இந்த வெஜி டோஃபு ஃபிஷை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த டோஃபு ஃபிஷை வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். ஃபயரை வந்து மீடியம் ஹீட்லேயே வைங்க, இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு பொரிய விடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி மறுபக்கத்தை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டோஃபுவை வந்து தனியாக ஒரு போலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த டோஃபு ஃபிஷ் கறியை வந்து சட்டியில் தான் விற்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சட்டியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கறி பேஸ்ட்டு, கறி பேஸ்ட் மசாலா, அதை நம்ம வந்து மொதல் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மசாலாவோட நம்ம வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அப்புறம் இதோட சேர்த்து குடம்புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். 2 குடம்புளி நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டோவில் வச்சு பாயில் பண்ண விடுவோம். ஃபயரை வந்து மீடியம் ஹீட்டில் வைங்க. இந்த மசாலா வந்து குக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் ஆகும். ஒன்ஸ் இது வந்து பாயில் பண்ண ஆரம்பித்தோன்னு நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சிருந்த அந்த தோஃபு ஃபிஷை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃபயரை வந்து ஸ்லோவாக வச்சுக்குவோம், ஏன்னா அடுத்து நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணோம். இந்த கறிக்கு ஒரு கடாயில் வந்து நம்ம இப்போ தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம வந்து வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஃபயரை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுருங்க. அடுத்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நாங்கள் வந்து ஒரு முழு பூண்டு பாய்ச்சிருக்கோம், நீங்கள் கூட சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். பூண்டு வந்து இந்த கறிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதை வந்து நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும். நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கலர் மாறிடுச்சு, கொஞ்சம் பொன்னிறமாக ஆச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டோவ் அடைச்சிட்டு இதை எடுத்து வந்து நம்ம கறியோடு சேர்த்துக்கலாம் அந்த தாளிப்பை. நல்ல ஒரு மணமாக இருக்குது இந்த கறி. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒன்று ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் ஸ்டோவ்லேருந்து. இது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நல்ல மணமாக இருக்கு. சுவையான வெஜிடேரியன் தோஃபு ஃபிஷ் கறி ரெடி. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கொக்கனட் ஆயில் வந்து இந்த கறிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது, நல்ல வாசமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடேரியன் தோஃபு ஃபிஷ் வந்து உங்களுக்கு எல்லா சைனீஸ் வெஜிடேரியன் ஷாப்லேயும் கிடைக்கும். இது நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை பற்றி எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் அந்த ரேட் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் கொடுங்க. இன்னொரு புது ரெசிபியோடு சந்திக்கும் வரை பாய் பாய்.